ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிலீவ் மை செல்ஃப். இன்றைக்கி நம்ம தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 350 கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பை எடுத்துக்கலாம். அதன் தண்ணியில் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்பவே கூட 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உளுந்து போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க மிக்சியில போட்டு அரைச்சா கூட ஓகே. நான் இந்த 350 கிராம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ன்றதால நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்க எதுல அரைச்சாலும் சரி, ஆனா எந்த நொர நொரன்னு இல்லாம நல்லா சாஃப்டா நைஸா அரைக்கணும். அவ்வளவுதான். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமா தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். அவ்வளவுதான், மாவு நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்த்துடலாம். நடுவில் மாவு ரெடியாக இருக்குது, எண்ணெயும் அங்கே சூடாயிட்டே இருக்குது. கூடவே நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு அதை கொதிக்க வைக்கணும். நல்ல ஒரு டைம் வந்து கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே இதையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, நல்லா அகலமாக இருக்கணும். அதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருக்கணும். கூடவே 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர், அது ரொம்ப முக்கியம். இந்த தயிர் வடைக்கு தயிர் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதே மாதிரி புளிப்பான தயிர் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கணும். இப்போ தாளிப்பு சேர்க்கணும். அதனால தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 ல் இருந்து 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு வந்து நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல சேர்த்துடலாம். அவ்வளவுதான். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு டைம் ஒரு சின்னதாக கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ரெடியா இருக்கு, மாவு ரெடியா இருக்கு, தயிரும் ரெடியா இருக்கு. நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலா எப்பயும் போடுற மாதிரி தான், எண்ணெய் நல்ல சூடான எண்ணெயில போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வடை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனா இந்த வடைக்கு நம்ம வெங்காயம் அதெல்லாம் சேர்க்க கூடாது. தயிர் வடை பண்றப்போ வெறும் மாவு மட்டும்தான் நல்லா எண்ணெயில போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், அப்போதான் நிறைய எண்ணெய் குடிக்காது. பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல பாக்குறப்பே நல்லா சாப்பிடணும் போல டெம்ட் ஆகுது. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கும்ன்றதால நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெயெல்லாம் இது பண்ணிக்கலாம். எக்ஸஸா எடுத்துக்கிற எண்ணெய எடுத்துக்கலாம். தேவைப்படலைன்னா நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிறையும் கொஞ்சம் கொஞ்சமா வடையெல்லாம் எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்துட்டு டிஷ்யூல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வடையெல்லாம் எடுத்து நம்ம சுடு தண்ணி வச்சிருக்கோம்ல உப்பு போட்டு அந்த தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியில போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த வடை எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர்ல போட்டுடலாம். இப்போ ரொம்ப வடை அப்படியே சாஃப்டா இருக்கும், அதனால பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம தயிர்ல போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃபிளிப் பண்ணணும். அப்போதான் தயிர் எல்லாம் உள்ள இறங்கி நல்லா சாப்பிட்றப்போ டேஸ்டா சூப்பரா இருக்கும். வடை அப்படியே நல்லா இப்பவே பாருங்க, கை வச்சு அப்படியே புட்டுட்டு வந்துடும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல தயிர்ல நல்லா ஊறட்டும். அதே மாதிரி அடுத்த பேட்சையும் எடுத்து போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயில சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதை இந்த தண்ணியில போடணும். அப்பதான் நல்லா உப்புலாம் ஏறி நல்லா இருக்கும். ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும், திருப்பி தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம தயிர்ல போட்டு எடுத்துக்கலாம். ஆனா பார்த்து எடுத்துக்கோங்க, பிச்சு 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 வந்துடக்கூடாது, அப்போ சாப்பிட்டப்ப அவ்வளவா நல்லா இருக்காது. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். அப்போதான் தயிர்ல நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்க மறக்காம இதை எப்படி செஞ்சு பாருங்க, பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இது நல்லா இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஆறட்டும். நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா மேலே வந்து சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அப்பதான் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்.
உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேவ் இல்லைன்னா வந்து காரா பூந்தி எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். அப்படிலாம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடியாக இருக்கு. சர்வ் பண்ணுறப்போ வடை போட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஊறுச்சில் அந்த இது தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5க்கு மேலே சாப்பிடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. கட் பண்ணுறப்பவே வாயில் வச்சோம் அப்படின்னாலே கரைஞ்சிரும். நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.